பாலியல் பலாத்காரத்தை ரஷ்ய படைகள் திட்டமிட்ட ஆயுதமாக உக்ரேனிய பெண்கள் மீது பயன்படுத்துகின்றார்கள் என்று உக்ரைனினுடைய முதல் பெண்மணி செலென்ஸ்கியினுடைய செலென்ஸ்கா கடும் குற்றச்சாட்டு லண்டனில் இருந்து வரும் வாரங்களில் உக்ரைன் மீது ரஷ்யாவினுடைய ஏவுகணை மழையாக பொழிய போகின்றது நாடு முழுவதும் என்று கூறப்படுகின்றது கருங்கடல் பகுதிக்கு வந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஏவுகணை புதிய கப்பல் கார்சன் நகரத்தை விட்டு வெளியேறினாலும் ரஷ்ய படைகளினுடைய தாக்குதல் அன்றாடம் கார்சன் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ுடைய போர்க்களம் மிகவும் மோசமான ஒரு தளத்தில் குளிர்காலத்தில் நகர்ந்து கொண்டு உலகம் அறியாமல் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் ஏற்கனவே ஒரு சுற்று உக்ரைன் முழுவதையும் பதம் பார்த்து முடித்திருக்கின்றன அடுத்த சுற்று ஏவுகணைகளை ஏவுவதற்காக கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவினுடைய புதிய போர்க்கப்பல் தயாராகி நிற்பதாக அமெரிக்காவில் இருந்து வரும் ஸ்டடி ஆப் போர் அவதானிப்பு நிலையம் தெரிவித்திருக்கின்றது அத்தோடு உக்ரைன் தென் பிராந்திய கமாண்டராக இருக்கின்ற நெட்டலியா குமேன் யுக்கினுடைய தகவலும் இந்த கப்பல் வந்துவிட்டதாகவும் இப்பொழுது கடலில் இருந்தே ஏவுகணைகளை ரஷ்யா ஏவிக் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த கப்பல் பெரும் கச்சேரி ஒன்றை நடத்த இருப்பதாகவும் கூறுகின்றார் ரஷ்யாவிற்கும் உலகத்திற்கும் தெரியாதவாறு உக்ரைனில் இறங்கி இருக்கின்ற அதிநவீனமான ஆயுதங்கள் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளை ஆகாயத்திலேயே சுட்டு தகர்த்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சளிப்படை ரஷ்யர்கள் இப்பொழுது மேலும் ஒரு சுற்று வேகம் எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனினால் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற தென்புல கார்சன் நகரத்தை விட்டு ரஷ்யர்கள் சென்றாலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை கொண்டே இருக்கின்றார்கள் என்றும் டெனிப்ரோ நதிப்பகுதியை அண்டி கூடுதலான தாக்குதல் நடைபெறுகின்றது இப்பகுதியை அண்டி உக்ரைனிய படைகள் நதியை கடக்கக்கூடாது என்பதற்காக இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த வியாழக்கிழமை மட்டும் பத்து பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் நேற்றிய தாக்குதல்களில் பதினூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மக்கள் இந்த தாக்குதலினால் அன்றாடம் உறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் உக்ரைனிய அதிபரனுடைய மனைவி உக்ரைனுடைய முதல் பெண்மணி ஒலினா ஜெலன்ஸ்கா இங்கிலாந்தில் நடைபெற்ற பாலியல் பலாத்காரமும் போரும் சிக்கல்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய பின்னதாக ஜெர்மனியினுடைய பேட்டி வழங்கியவர் உக்ரைனில் இப்பொழுது பாலியல் பலாத ரஷ்ய படைகள் திட்டமிட்ட போர்க்கருவியாக பயன்படுத்தி பெரும் ஒடுக்குமுறைகளையும் அநியாயங்களையும் செய்து வருவதாகவும் போர்க்காலத்தில் படைகளுக்கு பாலியல் பலாத்காரம் என்பது திறந்த வழி லைசன்ஸாக வழங்கப்பட்டு இவ்வாறு அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக போர்க்களம் அனுப்பப்படுகின்றார்களா என்கின்ற சந்தேகத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதும் போர்க்களங்களில் நிற்கின்ற ராணுவத்தினர் பாலியல் பலாத்காரங்களை ரஷ்ய ராணுவம் மட்டுமல்ல உலகின் பல ராணுவங்கள் இதையே காரணத்தினால் போரில் இது ஓர் பாரிய பிரச்சனையாகவும் ராணுவ கல்வியினுடைய தோல்வியின் அடையாளமாகவும் இருப்பதை இந்த மாநாடு உலக அரங்கில் பிரதிபலித்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் திருத்துவதற்கு முடியாது என்பது உலகத்தின் சவாலாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் உக்ரைனினுடைய தலைநகர் கியே பகுதியில் தொடர்ந்து நடைபெறுகின்ற காரணத்தினால் மின்சார கட்டமைப்புகள் சீரழிந்தது தெரிந்ததே இப்பொழுது மறுபடியும் மின்சார கட்டமைப்புகள் இயங்க தொடங்கிவிட்ட ஆனால் மக்கள் இருளிலும் குளிரிலும் கடந்த பொழுது கியே நகரத்தினுடைய மேயர் தன்னுடைய கடமையை சரிவர வேகமாக செய்யவில்லை என்று உக்ரைனிய அதிபர் தலைநகர குத்துச்சண்டை வீரர் உலக புகழ் பெற்றவர் தன்னுடைய குத்துச்சண்டையை கைவிட்டு போர்க்கருவியுடன் அந்த நகரத்தில் நேரடியாக நின்று மக்களை காப்பாற்ற கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனிய அதிபரை போலவே அவருடைய தலைமைக்கும் ஒரு சக்தி இருப்பது அனைவரும் ஏற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைனிய அதிபரனுடைய இந்த விமர்சனத்தை கேட்ட அவர் இதில் கொதிப்படைந்து தன்னுடைய பதவியை இழந்து போகாமல் தந்திரமாக பதிலளித்திருக்கின்றார் இந்த அரசியல் விவகாரங்களுக்குள் நான் தலையிடவில்லை மக்களை பாதுகாப்பதே நமது முதலாவது கடமை நானூற்றி முப்பது சென்டர்கள் உருவாக்கப்பட்டு குளிரில் இருக்கின்ற மக்களையெல்லாம் அழைத்து வெப்பமாக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் கருமங்கள் சீராகத்தான் நடைபெறுகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் போர் நடைபெறுகின்ற காலத்தில் தலைமை தாங்குகின்ற தலைவர்கள் தங்களுடைய பதவிக்கு யார் யார் போட்டியாக வருவார் என்று பட்டியலிட்டு அவர்கள் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலமாக எங்கே போர்க்காலத்தில் தாங்கள் இறந்துவிட்டாலும் தம்மை போல தமக்காக உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் முன்னணிக்கு முன்னணிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறான வேலைகளை செய்வது உலகளாவிய வளமையாகவே இருந்து வருகின்றது அந்த வளமையில் ஓர் அங்கம் தானா உக்ரைனிய அதிபருடைய இந்த குற்றச்சாட்டு என்கின்ற சந்தேகம் இழத்தான் செய்கின்றது ஏனென்றால் உக்ரேனிய அதிபருடன் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் உக்ரேனிய அதிபர் சாக்லேட் கிங்கை சிறையில் தள்ளுவதற்கு செலென்ஸ்கி பல தடவைகள் முயற்சி எடுத்தார் இவர் கிழக்கு உக்ரேனில் இருக்கின்ற ரஷ்யர்களுக்கு ஆதரவு வழங்குகின்றார் என்று கூறி தன்னுடைய எதிர்ப்போட்டியாளரை முடக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செலென்ஸ்கி செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே தனக்கு இணையாக தலைமைகளை கருவறுத்து நிற்க முற்படுகின்ற ஒரு தலைமையாக இவர் இருக்கின்றாரா இவ்வாறான தலைமைகள் எல்லாம் தன்னை சார்ந்தவர்களையும் அழித்து தானும் அழிந்த வரலாறு இருப்பதை உக்ரைனிய அதிபர் தட்டி பார்க்க வேண்டியது அவசியம் இரண்டாவது உலக மகா யுத்தம் இதைவிட சிறந்த உதாரணமாக அவருக்கு இருக்க முடியாது உலக நாடுகளில் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை உதாரணம் காட்டும் செலென்ஸ்கி இந்த உதாரணத்தை மட்டும் எதற்கு மறந்திருக்கின்றார் என்பது தெரியவில்லை இது ட்யூப் தமிழ்கானொலிக்காக மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை